கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆசாரிப்பள்ளத்தில் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு 2 வயது சிறுமி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 2 வயதோட சிறுமியோட உறவினர் ஒரு 10 வயது சிறுமி. இன்றைக்கு வந்து இந்த கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த பணியாளர் ஒரு செக்யூரிட்டி மூலமாக வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காரு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. சிறுமிகள் கற்பழிப்புகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து ஒரு 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்குது. இந்த கற்பழிக்கப்பட்டதுக்கு வந்து இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த மாவட்ட நிர்வாகத்தில் கேட்கும் போதும் காவல்துறையில் கேட்கும் போதும் அவங்களுக்கு இந்த சம்பவமே தெரியல. ஒரு முக்கியமான ஒரு ஏழைகள் பயன்பெறக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையில் கேட்டாச்சா இதை வந்து மூடி மறைக்கு விதமாக வந்து பதில் சொல்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சிறுமிகள் பலாத்காரம் பண்ணுறத வந்து ஏற்றுக்க முடியாது. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். இதை வந்து மாவட்ட இந்த இது மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தில் கேட்கும்போது அவர் வந்து தற்காலிக பணிநீக்கம் செய்தார்னு சொல்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து உடனடியாக அந்த சம்பந்தத்தில் ஈடுபட்ட நபர் வந்து கைது செய்யப்பட வேண்டும். அந்த சிறுமிக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து தரமான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன். இதை வந்து மூடி மறைச்சாலோ இல்லை இந்த இது மேலே வழக்கு பதிவு பண்ணாமல் காவல்துறை இழுத்தடித்தாலோ பொதுமக்கள் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை வந்து எதிர்கொள்ளுங்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கையாக தெரிவிச்சுக்கிறேன்.